Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொறு மொறுனு சேனை கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சேனை கிழங்கு தோலெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நாப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதே போல் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் இது மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் தின்னாக வேணுன்றக்காக நாப் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது போல் ஸ்லைஸ் பண்ணோன்னா நல்லா குச்சி குச்சியாக வந்துடும். இப்போ சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதே போல் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட வெட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்லைஸ் போட்டாச்சு. அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கடலை மாவு, கார்ன்ஃப்ளோர் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடையமாக பார்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிடும், போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சேனைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். மொறு மொறுன்னு சேனைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.